இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி சிறகடிக்க ஆசை சீரியல்லாம் அடுத்து என்ன நடக்க போகுது, சூப்பரான ஏதாவது ட்விஸ்ட்லாம் வெயிட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்னா இன்னைக்கு எபிசோட்லேயே வந்து கதையை திருப்பி அடுத்து விறுவிறுப்பாக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அந்த டிலேலாம் வச்சுக்கிறதுல ஒரு கல்யாணம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு வந்து அவ்வளோ பரபரப்பாக போச்சு. அப்புறம் ஒரு ரெண்டு எபிசோட் மட்டும் லைட்டாக வந்து அந்த ஃபேமிலியில் இப்போ எப்படி டைனமிக்ஸ் இருக்குது, இப்போ எப்படி இருக்காங்க எல்லாரும் அப்படிங்கிறத காமிச்சிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. கோயிலுக்கு வந்துட்டு வந்து அப்படியே மனோஜியும் ரோகிணி ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து பிடிச்ச பையனுக்கு வர பொண்ணை வந்து மருமகளாக ஏற்றுக்கிட்டு எவ்வளோ செல்லம் கொஞ்சம் வேண்டியிருக்கு. அதுலேயே வேறு அந்த பொண்ணு பணக்கார பொண்ணுன்னு தெரிஞ்சதுனால இன்னொரு பொண்ணுக்கு வந்து ஒன்று இல்லாதப்பட்ட பொண்ணு அந்த பையனையும் பிடிக்கலங்கும் போது எப்படி நடந்துக்கிறாங்கிறது தெளிவாக காமிக்கிறாங்க. சூப்பராக நடிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் விஜயாவோட கேரக்டர் நடிக்கிறவங்களும் அனிலான்னு நினைக்கிறாங்க அவங்க பேர், சூப்பராக நடிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்னென்னா அவங்க வந்து இப்போ புதுசாக கல்யாணம் முடிச்சவங்க இல்லை, நம்ம தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்துருக்கணும், நம்ம வந்து சீக்கிரம் கோயிலுக்கு வரணும்னு சொல்லியிருக்கூடாது அப்படின்னா அவங்களும் ஆமாம் பார்வதியும் அப்படியே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு மனோஜ் வேலைக்கு போகணும்னு சொல்ல மனோஜ் யூஸ் கொள்ள தான் எங்களுக்கு கோயிலுக்கு விட்டிங்களா அப்படிங்கிறது. தம்பி நீ பண்ணுற வேலையே பார்க்காம கையில் ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறதுக்கு உனக்கு ஒரு திமிர் பேச்சு வேறு அப்படின்னு நமக்கு வேறு அந்த கேர அந்த கேரக்டருக்கா இருந்தாலும் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த சமயத்தை வந்து கரெக்டாக பார்த்தா முத்து வந்து மீனாவை கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்றாரு. ஏன்னா வீட்டில் எல்லாருமே கோயிலுக்கு போனாங்க, எங்கே என்னை கூப்பிடவே இல்லை அப்படிங்க அவங்க என்னமோ கொண்டு போகிறாங்க, நான் உன்னை கூப்பிட்றேன் வா அப்படின்னு பணத்தை எடுத்து போகிறாரு. என்ன அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த போகும்போது சொல்கிறேன் அப்படின்னு காரில் வந்து கந்து வட்டிக்காரர் வந்து அவருக்கு வந்து நான் பணத்தை கொடுக்கணும், ஆனால் அவருக்கு வந்து கொடுக்கறது எனக்கு பாதி காசு தான் இருக்குது. ஸோ அந்த பாதி காசை மட்டும் கொடுத்துட்டு இன்னைக்கு கோயிலில் வச்சு கொடுத்தா அவர் வந்து கோவப்பட மாட்டார் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அது கொடுக்கறது நிறைய பேர் வருவாங்க. நீ கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் நான் முத்துவோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லணுன்னு இவங்க அப்படியே அப்படியே ஒரு மாதிரி காதல் வந்துச்சு அப்படியே. ஏன்னா அவர் ஃபஸ்ட் டைமாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு நீ என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க அப்படியே ஒரு மாதிரி கண் கொடுத்து கண்சிமிட்டாமல் பார்க்குறாங்க. உடனே இவரும் ஒரு செகண்ட் வெக்கம் வந்துடுது, யோசிச்சுட்டு அப்புறமா வந்து அப்படி சொல்லு போய் சொல்லிட்டு நான் ஊரில் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக. அப்புறம் ரெண்டு பேர் தூணுக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சு அப்புறம் நந்திக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சு எல்லாம் எட்டி எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்துட்டு அப்புறமா வந்து அவர் கரெக்டாக அங்கே இருக்காரு, அவரை பார்க்கலான்னு போனால் அதே சமயத்தில் அவர் ஏதோ உருண்டுகிட்டே இருக்காரு, எல்லாரும் வந்து காசு கொடுத்து கொடுத்து போகிறாங்க நிறைய பேர் அப்படிங்கும்போது இதை சாமியின் போல நினச்சிட்டு குடு குடுன்னு விஜயாவும் போய் தொட்டு கும்பலான்னு பார்த்தா இவர் ஏமா ஏமா அவன் கூப்பிட்டே இருக்காரு, இவன் காசையை கொடுத்து என்ன மொதல் மாதம் வெட்டியே அவங்க ஓடிட்டு இருக்காங்க அங்கிட்டு இங்கிட்டும். உடனே பார்வதி அவங்களும் ஓட அப்புறம் பார்வதி அவர் பிடிச்சிட்டாரு. பிடிச்சி இந்த பாருங்க நீங்களும் தானே ஜாமீன் எழுதி போட்டிங்க, வீட்டை உங்கள் வீட்டில் சேர்த்து இழுத்து எழுதி வாங்கிடுவேன், அந்த அம்மா கூப்பிட்டு வாங்கிங்க அப்படின்னு சொல்ல இல்லை அவங்க புருஷன் ஒய்ஃபுக்கெலாம் பசங்களுக்குலாம் தெரியாது அப்படின்னா தெரியாமல் எனக்கு கரெக்டாக வந்து கோயிலில் வேற வந்து பண்ணாமலை வேற வந்துடுறாரு. அவர் வந்தோடனே எல்லாரும் வந்து என்னாச்சு என்னாச்சு மனப்ப ஒரு மாதிரி ஏதோ குழப்பமாக இருக்காளே பார்வதி அப்படின்னா சாமி வந்துருச்சு அப்படின்னு கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தை கரெக்டாக வந்து முத்துக்காக போய் மீனா வந்து காசை கொடுக்க என்னம்மா பாதி காசு தான் கொடுக்குறேன் எங்கம்மா அவன் புருஷன்னா அவரே அப்படின்னு பொய் சொல்ல தெரியாமல் இழுத்துட்டு இருக்கும் போது இவரே பார்த்துறாரு எழுஞ்சிட்டு இருக்க முத்துவ இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னன்னு கேட்க உடனே கொடுத்துட்றேன் உடனே எப்போ கொடுப்பேன்னு சொல்லு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது விஜயா பார்த்துட்றாங்க இவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு வேற உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னா இல்லை இல்லை ஏதாவது கடன் வாங்கியிருப்பாங்க அவ்வளோதான் அப்படின்னு பார்வதி வேற சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிக்க இது நடுவில் வந்து இன்னொரு மூணு நாளுக்குள்ளே எப்படியாச்சும் பணத்தை கொடுத்தாகணும் அவர் வேற கேட்குறாரு அப்படின்னு யோசிக்கிறது கூட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்க, இன்னைக்கு எபிசோட் நடந்து வச்சிங்களா அப்படின்னுங்கிறது சொல்லுங்க, நம்ம ரிவ்யூ எப்படி இருந்துச்சுங்கிறது சொல்லுங்க. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ